நீங்க சீனிவாச பெருமாள் பக்தரா? திருப்பதிக்கு சென்று சாமியை தரிசனம் பண்ண முடியல என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? கவலை விடுங்க, நம்ம வேலூர் மாவட்டத்துல மிகப்பெரிய வெங்கடேச பெருமாள் ஆலயம் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த பெருமாள் ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து மீனூர் மலை கிராமத்தில் அமைந்திருக்கு இந்த மீனூர் மலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு குடியாத்தம்ல இருந்து நீங்க வர வேண்டும் என்றால் இரண்டு வழி இருக்குங்க. ஒண்ணு கோபலாபுரம், புவனேஸ்வரிப்பேட்டை, சீவூர், மூங்கப்பட்டு கிராமத்து வழியாகவும் இந்த ஆலயத்துக்கு வந்தடையலாம். வழியாக குடியாத்தம்ல இருந்து காந்தி சௌக், நெல்லூர் பேட்டை, பெரும்பாடி, அக்ரவாரம் பகுதியை கடந்தும் இந்த ஆலயத்துக்கு வந்த இந்த கோவில் படிக்கட்டு வழியாகவும் நீங்க பெருமாளை தரிசிக்கலாம். இதுக்கு நீங்க 110 படிக்கட்டை கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை நீங்க 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள்ல வந்தீங்கன்னா கோவிலுக்கு அருகாமையிலே வாகனம் நிறுத்தும் வசதியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப நாம மீனூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய தரிசன காட்சியை பார்த்துட்டு இருக்கோம், ஆரத்தி எடுக்கும் அற்புத காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். மக்களாகிய நீங்க பார்த்து வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அனுமதி வாங்கி இந்த காட்சியை படம் பிடிச்சிருக்கேன். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அடுத்துதான் நாம இப்ப உற்சவர் மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கவே அதுவும் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அடுத்தது தாயாரோட ஆரத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இடைவிடாத அன்னதானமும் பிரசாதமும் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க வேலூர் மற்றும் குடியாத்தம் சுற்று வட்டார பகுதியில எங்க இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இப்படி ஒரு பெருமாள் ஆலயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் அடுத்ததா இன்னொரு கோவில் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.